ஹாய் வீவர்ஸ், திரும்ப உங்களோட செஃப் பாண்டியன் தான் வந்திருக்கேன். நம்ம எங்கே இருக்கோம்னா, போரூரில் இருக்கிற ஹோட்டல் கிராண்ட் ரெசிடென்ஸ் தான் இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட செஃப் என்ன டிஷ் பண்ண போகிறாருன்றதை நம்ம போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, லாஸ்ட் டைம் நம்ம பண்ண அந்த டிஷ்ஷஸோட உங்களோட அந்த ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்க. ஓகே, எங்களுக்கு எப்படி ரெசிபிஸ் எல்லாம் வேணும்னு, நாங்களும் எப்படி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம், ஃபோன் கால்ஸும் கொடுத்துருந்தீங்க, எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. பட் நாங்கள் இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த டிஷ்ஷோட மெனுவெல்லாம் நீங்கள் பக்காவது பண்ணுங்க, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சூப்பராக நோட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃப்பை போய் பார்ப்போம். ஹலோ ஷெஃப், நம்மளோட வியூவர்ஸ்க்காக இன்னைக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம்? மீன்ஜூர் ஃபிஷ் கறி. என்ன பண்ண போகிறோம்? மீன்ஜூர் ஃபிஷ் கறி. மீன்ஜூர் ஃபிஷ் கறி, வா, ஒரு ஊரையே நம்ம எடுத்து வர மாதிரி. இது மீஞ்சூர்னா நம்ம கடல் சார்ந்த ஒரு ஊர் தான், கடல் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப நியரஸ்ட். அந்த பீச்சுக்கும் அந்த அப்படி அந்த ஊருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கம்மி தான், ஒரு 1-2-3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஊர்லேருந்து நம்ம மீனை பிடிச்சின்னு வந்திருக்கோம். பார்த்துங்க, மீஞ்சூர்லேருந்தே நம்ம மீனை பிடிச்சி அந்த குழம்பை நம்ம இங்கே பண்ண போகிறோம். மீஞ்சூர் மீன் கறி, ஃபிஷ் கறி, மீஞ்சூர் ஃபிஷ் கறி பண்ண போகிறோம். சரி, ஓகே, என்னெல்லாம் பண்ணோம் அந்த மீஞ்சூர் ஃபிஷ் கறிக்கு? முதல்ல மசாலா வறுக்கணும், தேவையான மசாலாலாம். ஓகே, அதுக்கு வந்து தேவையான மசாலா என்னெல்லாம் பண்ணணும்? இந்த ஜீரகம், தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்சி மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள். நோட் பண்ணிங்க, சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். சீரகம், வெந்தயம், தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம பண்ண போகிறோம். நோட் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம மீஞ்சூர் மீன் குழம்பு செய்யறதுக்குள்ள போலாமா? ரெடி, செட், குக். ஓகே, நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீஞ்சூர் மீன் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பவுடர் தான் செய்ய போறோம். ஸோ ஆக்சுவலி வந்து எதுக்காக நம்ம இந்த பவுடர் எல்லாம் செய்யறோம் டைரக்டா ஷெஃப்? நாங்கள் வந்து எப்பவுமே வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணுவோம்னா, கடை கடனை வெங்காயம் வெட்டுவோம், புளியை கரைப்போம், எண்ணெயை ஊற்றி கடுகு சீரகம் போட்டு அந்த புளியை வச்சு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்னடனா, எப்போ பாரு பவுடர் அரைக்கிறீங்க, மசாலாவை அரைக்கிறீங்க அப்படின்றீங்களே, இதெல்லாம் நம்மளோட பாரம்பரியமான ஒரு விஷயங்க. பவுடர் போடுறது உரலில் போட்டு இடிப்போம், இங்கே உரல் இல்லை, பட் அதுவும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஷோ பண்ணுவோம். உரல் வச்சு அம்மியை வச்சு எல்லாம் பண்ணுவோம், அதுவும் அப்படி அதெல்லாம் வரவேற்கத்தக்கது. மிஷினில் இன்றைக்கி போட்டு அதை பண்ணுறது, உரலில் இடிச்சிட்டு அம்மியில் அரைச்சி அந்த மாதிரி தான் அப்போ நம்ம சாப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம இந்த பவுடர் பேஸ்டெல்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு இன்றைக்கி நம்ம உள்ளே எடுத்துன்னு வரோம், அந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம அந்த ஃபுட்டில் சேர்க்குறோம். அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம இப்போ போவோம். இதை நம்ம எண்ணெய் போட போகிறோமா இல்லை அப்படியே போட போகிறோமா? லைட்டாக எண்ணெய் போடுவோம். லைட்டாக ஆயில் போடுங்க, அதிகமாக வேணாம். அதிகமாக ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் போல், இப்போது ஃபேனை நல்லா சூடாகிடுச்சு, கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுங்க. நெக்ஸ்ட் எண்ணெய் போட போகிறோம். ஜீரகம், ஜீரகம் போட்டிருக்கோம். எல்லாமே எப்படி ஸ்லோ ஃபயரில் தான் பண்ணுறாரு இவர். மிளகு, 4 மிளகு போட்டிருக்காரு. உளுந்து, கொஞ்சம் போல் உளுந்து போட்டிருக்காரு. தனியா, முழு தனியா கொஞ்சம் போட்டிருக்காரு. ஓகே, இந்த முழு தனியா, இந்த சோம்பு, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஃபயர் வைக்கலாம். வெந்தயம், ஓகே, வெந்தயம் போட்டிருக்காரு. வெந்தயம், மீன் குழம்புனாவே ஸ்பெசிஃபிக்காக வெந்தயம், சீரகம், இது ரொம்ப ஹைலைட்டு. இது ரெண்டு இல்லாமல் மீன் குழம்பே கிடையாது, கண்டிப்பாக சான்ஸே இல்லை. இது ரெண்டு இருந்தால் தான் மீன் குழம்பே, அது ரெண்டு இல்லைனா மீன் குழம்பு கண்டிப்பாக அப்படியே அந்தளவு நல்லா இருக்குமே தெரியாது. பட் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் அரவ போகிறதுல எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையான ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஒரு கறி குழம்பு யூக்களுக்கு வரும், கரம் மசாலா போடுறோம் இல்லைங்களா, சேம் அதே தான். ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை போட்டிருக்கோம். காஞ்சி மிளகா, காஞ்ச மிளகா, ஓகே, ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா போடுங்க, ரெண்டு போடுங்க. நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், நான் காரம் சாரமாக சாப்பிடுவேன். நிறைய காரம் வேணும்னா ஒரு 4-5 பச்சை மிளகா இல்லை 4-5 காஞ்ச மிளகா போடுங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் இதை ஃப்ரை பண்ணுச்சு? ஒரு 3 minutes. 3 நிமிஷம், அதிகமெல்லாம் வேணாம். ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு பொறுமையாக அதை நல்லா அழகாக பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்து பேஸ்ட் அரைக்க போகிறீங்களா பவுடர் பண்ண போகிறீங்களா? இல்லை பேஸ்ட் தான். பேஸ்ட்டு, ஓகே, நீங்கள் பேஸ்ட் அரைக்க போகிறீங்க. அதை எடுத்து அழகாக நீங்கள் அதை பேஸ்ட் அரைச்சிக்கங்க. பேஸ்ட் அரைச்சி வச்சுங்க. அவ்வளோ ப்ரௌன் ஆகிடுச்சு, கருவேப்பிலை கூட அரைக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போடணும், ப்ரௌன் ஆகிடுச்சு. ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லை, இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் போடுறோம். ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் போடுறோம். கருவேப்பிலை இந்த டைமில் எதுக்காக போடுறது? இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசம் நல்லாயிருக்கும்.
அந்த அரோமா நல்லா கிடைக்கும் அப்படின்ட்டு. அவ்வளோ சார், ஆயிடுச்சு. நிஜமாவே அப்படி அந்த அரோமா சூப்பராக இருக்கு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த அரோமாலாம் கிடைக்குது, அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இதை எடுத்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த மீன் குழம்பு செய்யறதுக்கு அந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறது அந்த மசாலாஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, நம்மளோட ஷெஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு பேஸ்ட் அரைக்க போயிருக்காரு. ஓகே, இந்த வந்துட்டார் பேஸ்ட் நம்ம பார்ப்போம். பேஸ்ட் அரைச்சிட்டாரு, அப்படியே அந்த ஃப்ளேவரை உள்ளுக்குள்ளேயே வருது அந்த பேஸ்டோட ஃப்ளேவரு. ஒரு எக்ஸலண்டான ஃப்ளேவர். ஸோ அப்படி அந்த சீரகம் அந்த வெந்தயம் அந்த மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃப்ளேவர் வருது. இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்மளோட பண்டைய காலத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மசாலாஸ் எல்லாம் அரவை போட்டு அரைச்சி சாப்பிட்ருக்காங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நானும் இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ அதோட டேஸ்ட்டை வந்து எங்களுக்கு ஃபீட்பேக்காக அனுப்பி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? குக் பண்ண போகிறோம் சார். ஆமாம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி அதுக்கு தேவையான அந்த இதுவெல்லாம் வந்து வெட்டி வச்சுருக்கோமா? வெட்ட போகிறோமா? இல்லை வெட்ட போகிறோம். வெட்ட போகிறோம். சரி ஓகே. எத்தனை வெங்காயம் வேணும்? ஒரு வெங்காயம். ஓகே, ஒரு வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு. ரெண்டு தக்காளி. ஓகே, சின்ன தக்காளியாக இருக்குது, பரவாயில்லையே இது. ஆ போதும் சார். ஆ ஓகே ஓகே. அப்போது சின்ன தக்காளி நல்லா நம்ம வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம், சின்ன தக்காளியாக இருக்குது. இப்போ நம்ம வெங்காயத்தை எந்த மாதிரி வெட்ட போகிறோம்? இல்லை ஃபைனாக வெட்டிக்கோ. ஃபைன். ஓகே, ஃபைன் சாப்பிங். அதான் பொடி பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. வெட்டலாம். ஆ ஓகே. இப்போது வெங்காயத்தை வெட்டியிருக்காரு. வெங்காயத்தை வெட்டி நம்ம தக்காளியை வெட்டி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கடாயிலேயே போட போகிறோம். எதுக்காக நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சு ஏற்றினாலும் அது நல்லா இருக்காது. ஸோ ஸ்மெல் வரலாம் சம்திங். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுங்கள். நாங்கள் சொல்ல சொல்ல இப்போ நீங்கள் பண்ணிட்டே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான டிஷ்ஷு தான் இப்போ நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஃபைன் சாப்பிங் பண்ணிங்க. அந்த ஃபைன் சாப்பிங் எப்படி? அந்த ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துங்க போதும், பெரிய வெங்காயமாக எடுத்துங்க. ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைன் சாப்பிங் பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ வந்து ஆனியன் வந்து நல்லா பொடி பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டாரு. இப்போ தக்காளி வெட்ட போகிறாரு, அதையும் பார்த்துங்க எந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டெல்லாம். பெருசாக வெட்டினா கொஞ்சம் நேரம் எடுக்கும், சிறுசாக வெட்டினா சீக்கிரமாக வதங்க போகுது, அவ்வளோதான். உங்களுக்கு அந்த கிரேவி கன்செப்ஷன் வந்து எப்படி வரும்னா, சின்ன சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடும், கிரேவி திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும். இல்லை பெருசாக வெட்டினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதுவே வந்து ஒரு 10 பேர் 20 பேர்த்துக்கு நீங்கள் கிரேவி பண்ணுறீங்க. ஷெஃப், நான் வந்து இப்போ ஒரு 20 பேர்த்துக்கு பண்ணுறேன், ஒரு 2 கிலோ மீன் 3 கிலோ மீன் குழம்பு வைக்கிறேன், அப்போ நான் எப்படி போடும் அப்படின்னா, அந்த டைமில் நீங்கள் பெருசாக கூட போடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணி அதிகமாக வெங்காயம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது மேஷ் ஆகிடும், பெரிய பெரிய கட்டிங்காக போடும்போது. இது வந்து குவான்டிட்டி கம்மி தான். ஸோ போட போகிறத நீங்கள் எப்படி எவ்வளோ போட போகிறீங்க, ஒரு ஆள் தான் பண்ணுறீங்க, ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் பண்ணுறீங்க, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்தளவுக்கு ஃபைன் சாப்பிங் அடிக்கிறது நல்லது. ஸோ பார்த்துங்க, இதை வந்து எதுக்காக நம்ம கட் பண்ணி போடுறோம், இது ஏன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த டொமேட்டோ அந்த ஸ்டம்பில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதை நம்ம சாப்பிடும்போது இதில் இருக்கிற இந்த ஒரு இது வந்து ஒரு கெமிக்கல் வந்து நம்மளுக்கு கேன்சரை உருவாக்குற அளவுக்கு அதோடய எஃபெக்ட் காட்டும். ஸோ அதனால் நம்ம வெட்டும்போது இதை கட் பண்ணி அவுட் பண்ணிட்டு தான் நம்ம இதை வெட்டுறோம். ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதை முழுக்க முழுக்க இது ரிசர்ச்சில் வந்து 100% நிரூபிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷெஃப் வெட்டிட்டாரு. அப்புறம் நம்ம கடாயை ஆன் பண்ணி மீஞ்சூர் மீன் குழம்ப மீன் கறியை செய்ய போயிடலாமா? போயிடலாம் சார். ஓகே, போடுங்க பார்ப்போம். நல்லா பார்த்துங்க, வச்சாச்சு கடாயை வச்சாச்சு நல்லா. அப்படி இப்போ எண்ணெய் போட போகிறோம். எண்ணெய் போட போகிறோம். தேங்காய் எண்ணெய். சரி ஓகே, இப்போ தேங்காய் எண்ணெய் தான் இதில் சேர்க்க போகிறோம். அப்போது சரி ஓகே, இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து எட்டுனு வச்சாச்சு. நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு ரியல் டேஸ்ட் கிடைக்கும். அப்படி இல்லை நாங்கள் வேறு ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த உங்களுக்கு ரியல் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஷெஃப் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள், அதோட ஃப்ளேவர் அப்படி அதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை எங்களுக்கு சார் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரியல் டேஸ்ட் கிடைக்கும், வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் கிடைக்கும். சரி ஓகே, இப்போ காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நல்லா காயட்டும். ஓகே காஞ்சிச்சு. ஆமாம், நம்ம தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஓகே, கொஞ்சம் மிளகா சேர்த்துருக்கோம், அதிகமாக வேணாம், நிறைய அப்படி ஆயில் சேர்த்தா நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ ஓகே, இதில் வேறு என்ன போட போகிறோம் நம்ம? கடுகு சீரகம். கடுகு சீரகம். மீன் குழம்புன்னாவே கடுகு சீரகம் தான். இந்த பட்டல் அவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான்
மீன் குழம்புனாவே கடுகு சீரகம். சரி ஓகே, கடுகை போட்டிருக்கோம், நல்லா வெடிக்க விடுங்க, நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகத்தையும் போட்டோம், ஓகே நல்லா புரியுது, நல்லா புரியட்டும். அப்புறம் வேற என்ன போடுறோம்? நாலு மிளகு போட்டுருக்கோம். ஓ, நாலு மிளகு போட்டிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் போட்டுருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், வெந்தயம். இந்த மூணு, இந்த நாலு ஐட்டமும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். கடுகு சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம், வெந்தயம் சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஆனியன், ஆமாம் போடுங்க, இந்த சாப் பண்ண ஆனியனை போடுறோம். ஸோ சாப் பண்ண ஆனியனை போடுறோம், சீக்கிரமாக போடணும். ஸோ இதை போட்டு கறி லீஸ் பண்ணுங்க. ஆ, கறி லீஸ், கறி லீஸை போடுறோம். எப்படியா கொஞ்சம் சேர்க்குறோம் நம்ம, அவ்வளோ போதுங்களா? நான் போதுங்க, கருவேப்பிலை போதுங்களா? போஞ்சு. ஓகே, நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த நம்மளோட வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்கிற அந்த ஃப்ளேவர் வந்து இப்போயே வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் இல்லை, மீன் குழம்புலாம் வாசம் வரலைங்க, அந்த ஃப்ளேவர் வெங்காயத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும், சீரகம் மிளகு வெந்தயத்தோட ஃப்ளேவர் தெரியும் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் வந்து இப்போ நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கலர் போட்டிருக்காரு, அதுவும் வந்து இது போனார். லைட்டாக சால்ட்டு போட்டு வந்துச்சு, உப்பு போட்டுக்கலாம். எதனால் உப்பு போடுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க. குக்காக வந்து செய்யறான், நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கேட்டுங்க, உப்பை போட்டிங்கன்னா கேஸ் கன்செப்ஷன் கம்மியாகும். என்ன எதனால், எதனால் சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனியன் வந்து, அதில் இருக்கிற அந்த வாட்டர் தண்ணியை வந்து இந்த சால்ட் வந்து போன உடனே அது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணணும், டக்குன்னு குக் ஆகிடும். உங்களுக்கு எப்படி கேஸ் வந்து அவ்வளோ அதிகமாக ஆகாது. இப்போ கேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இலை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அடுப்பே நான் கட்ட அடுப்பு வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதுவும்னால ஓகே தான். உப்பை சேர்க்குறோம், தேவையான தேவையான கொஞ்சமாக போட்டுங்க, ஏன்னா நம்ம கிரேவியில் ஒரு டைம் போடுவோம் இல்லைங்களா. ஓகே, உப்பை போட்டிருக்கோம். வேறு ஏதாச்சும் சேர்க்க போகிறோம்னா, லைட்டாக மஞ்சள் சேர்த்து வச்சு, லைட்டாக மஞ்சள் பொடி. ஓகே, லைட்டாக மஞ்சள் பொடி போடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே அந்த மீனில் ஏதாச்சும் மசாலா கசாலா எதனா ஆட் பண்ணியிருக்கோமா போட்டிருக்கோமா? ஆக்சுவலி வந்து உப்பு ஜிஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏதாச்சும் போட்டு வச்சுருக்கோமா? எதுவும் போடல, அதில் போடலிங்க. ஓகே, ஆ சரி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகுது, கோல்டன் கலரில். எல்லோருக்குமே தெரியும் ஆனியன் வந்து நம்ம எப்படி இருக்கணும், அந்த கிரேவி வந்து எந்த மாதிரி பண்ணணும், ஒரு குழம்பு வைக்கணும்னா நல்ல ஆனியன் வந்து நல்ல வெல் குக்குடுன்னா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த ப்ரௌன் கலர் தான் வெல் குக்குடு. எல்லோருமே பேசிக்காக ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான் இது, வெல் குக்குடுன்னா ப்ரௌன் கலர். ஓகே, இந்த ப்ரௌன் கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. ப்ரௌன் கலர் வந்த உடனே அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி போட போகிறோம் இல்லைங்களா. பெஸ்ட்டு, ஆ அப்படிங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகே, ஜிஞ்சாக்காளி பேஸ்ட் போட போகிறீங்களா? ஆ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நம்ம. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தோர்க்கு எவ்வளோ சேர்க்க போகிறோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு சேஃப், கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தோ ஸ்பூன் இருக்குது, கொடுவா இங்கே. ஆ ஓகே, இப்போது கொஞ்சமாக போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படின்றாரு. தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுங்க, அதிகமாக போட்டாலும் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வந்துடும். ஸோ போட்டாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபயர் ஸ்லோ பண்ணுங்கள். ஜிஞ்சாக்காளி பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண உடனே ரொம்ப வந்து ஃபயர் வைக்காதீங்க, அந்த ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணியே வைங்க, மீடியமாக வைங்க. எதுக்காகன்னா போட்ட உடனே அது வந்து அடி பிடிக்கும். ஸோ அந்த கார்லிக்கோட ஒரு கேரக்டரே என்ன அப்படின்னா, சூடாக இருக்கிற ஒரு இதுவில் வந்து நம்ம பேனில் வந்து சேர்க்கும் போது டக்குன்னு வந்து அந்த ஹீட் வந்து அந்த கார்லிக் அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் வந்து நீங்கள் எப்படி ஹீட்டாக இருக்கும்போது அந்த கார்லிக்கை வந்து போட்ட உடனே நீங்கள் சூடு கம்மி பண்ணுங்கள், இல்லை இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா செய்யுங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த குக்கிங், அந்த கார்லிக்கோட குக், ஆ ஓகே, கார்லிக்கோட அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்க்குறோம். நல்லா சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கோம். சரி ஓகே, தக்காளி சேர்த்தாச்சு, வெங்காயத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி முடிச்சாச்சு. இதுக்கு என்னெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்னெல்லாம் சாப்பிட்லாங்க நம்ம கேட்டுருவோம். சரி, தேவையான மஞ்சள் போட்டுக்கோங்க சார். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாமா? ஆமாம். சரி ஓகே, கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம். இந்த மீன் குழம்போட என்ன எல்லாம் ஐட்டம் வச்சு சாப்பிட்லாம்? ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ், தோசை, இட்லி. தோசை, இட்லி, வேற அவ்வளோதான். அவ்வளோதான், சரி ஓகே. களி, களி உருண்டை, அதெல்லாம். களி உருண்டா, வா, யாருன்னா உங்களுக்கு தெரியுமா வச்சு சாப்பிட்ணும் செப்பு சொல்லாரு. சரி ஓகே, இந்த களி உருண்டை அப்படின்னும் போது அந்த அதுலேயும் ஒரு ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. என்ன இருக்குன்னா, அந்த களி உருண்டைக்கு நீங்கள் அந்த ராக்கி பால் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது கிடையாது நம்மகிட்ட. எத்தனை பேர் எங்கள் வீட்டில் என் பையன்கிட்ட கேட்டாவே ராகி பால் தெரியும்னா, ராகி பாலா? அதெல்லாம் தெரியாது எனக்கு. எனக்கு தெரிஞ்சது மற்ற கண்ட்ரியோட ஃபுட்டு தான் சொல்கிறான். எப்படி அதெல்லாம் வேணாம், நம்ம அந்த கண்ட்ரியோட ஃபுட்டெல்லாம் எடுத்துன்னு வர வேணாம். அப்போது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் எங்கே போச்சு? நம்மளோட அந்த கிராமத்து சைடில் நம்ம செஞ்ச சாப்பாடு, நம்ம பண்ணி வச்ச எப்படி அந்த கூழ், அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் எங்கே போச்சு? இல்லை. ஸோ இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சா களியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
களியை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் கம்பெனி ஆகிட்டு எனக்கு நல்ல விட்டமின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடாம ஒரு ஒரு பால் களி சாப்பிட்டா போதும். நீங்கள் பத்து நாள் சாப்பிட்ற அந்த விட்டமின்ஸ் எல்லாம் அந்த ஒரு பால் களிலேயே இருக்குது. ஸோ அந்த ராகி ராகி பாலில் அந்த ஒரு பால்லேயே இருக்குது, அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். மீன் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் நிறையவே இருக்குது. சரி, மசாலா ஆட் பண்ணுறோம். மசாலா என்னெல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறீங்க? இப்போ தேவையான அளவு போடுங்க, காரம் அதிகமா வேணாம். அப்பத்துல இருந்தே சொல்ல இருக்கேன், ஜீரா பொடி, ஜீரக பொடி. எதுக்காக மிளகாத்தூள் வேணாம் 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 அப்படின்றன்னா தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம், ஓகே. தேவையான அளவு உப்பு, ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் அந்த மிளகாய் அந்த மிளகாத்தூளுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன், அந்த விஷயத்தை வரைக்கும் சொல்கிறேன். ஆ ஓகே. கொஞ்சம் தண்ணி, இந்த புளி தண்ணியெல்லாம் இப்போ நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணுவோமா? கொஞ்சம் தண்ணியை போட்டிருக்கோம், நல்லா நம்ம போட்டு இப்போ இதை கொதிக்க வைப்போம். கொதிக்க வச்சு ஒரு கிரேவி கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு திக்னஸ் வந்த உடனே நம்ம இதை போடுவோம். இப்போ புளி தண்ணி இப்போ ஊத்துறீங்களா? ஆ, ஊத்துறேன். ஆ ஓகே. இப்போ புளி தண்ணி, இப்போ அவர் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்காரு. எவ்வளோ போடணுன்னா ஒரு ஒரு கரண்டி போட்டிருக்காரு, ஒரு 40-30 ml போட்டிருக்காரு. இப்போ புளிப்பு வேணாம் இல்லைங்களா? புளிப்பு. ஆமாம், ரொம்ப புளிப்பு வேணாம், அதனால் அப்படி இவர் போட்டிருக்காரு. கொஞ்சம் வேணும் மசாலா போட்டுருவோம். எவ்வளோ நேரம் கொதிக்கணும் சார்? ஒரு 5 minutes. 5 நிமிஷம் சரி, ஓகே. நம்ம திரும்பவும் அந்த ராகி பால் அந்த ஒரு விஷயத்துக்கு போவோம். இதுக்கு வந்து ராகி பால் நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். சொல்லிட்டார் களின்னு, எனக்கு அந்த களின்னு சொன்னவுடனே எனக்கு அந்த என்னோட ஊர் பக்கம் தான் ஞாபகமே வருது. நாங்கள் சாப்பிட்ட அந்த களி, கருவாட்டு குழம்பு, நாங்கள் கொட்டை குழம்பெல்லாம் சொல்லுவோம், இந்த காரமணி இதெல்லாம் போட்டு கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறது எப்படி, அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் நான் ட்ரை பண்ணேன், இங்கே இதை பண்ணணும். எங்களோட டீமும் வந்து அதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹோட்டலே நாங்கள் கொடுக்குறோம், பழைய கஞ்சி கொடுக்குறோம், கருவேட்டு குழம்பு களி கொடுக்குறோம், கூழ் கொடுக்குறோம், ராகி கூழ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம கோதுமை பால் கொடுக்குறோம், ராகி பாலும் கொடுக்குறோம், கோதுமை பாலும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்துன்னு இருக்கோம். எதுக்காகனா நாங்கள் அந்த பாரம்பரியத்தை நாங்கள் மறக்க விரும்பலை. டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுறோமா? தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம், ஏற்கனவே நம்ம தக்காளி பேஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஃபுட்டோட டோட்டலாகவே நம்ம ஃபுட்டோட குவாலிட்டியை கம்மி பண்ணிட்டோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட தரத்தையே நம்ம குறைச்சிட்டோம். என்ன தரத்தை குறைச்சிருக்கோம்? என்ன தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம்? அரிசி பாலிஷ் பண்ணி தான் கொடுக்குறோம், அதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, சக்கை தான் இருக்குது. அந்த அந்த மெயினான விஷயம் அந்த ஹெல்த்தியெல்லாம் எங்கே போச்சு? நம்ம சக்கையாக போட்டு கொடுத்துறோம், நம்மளுக்கு மெலிசாக அரிசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டேஜில் 6 மாதம் விவசாயம் பண்ண நெல்லை இன்றைக்கி நம்ம 3 மாதத்துலேயே விவசாயம் எடுக்கிறோம். ஸோ எந்தளவுக்கு நம்ம எவ்வளோ எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் பாருங்கள். அதுதான், அதனால தான் 140 வயசு வரைக்கும் வாழ்ந்த இன்றைக்கி வெறும் 40-50 maybe 60 கூட இருக்கலாம், அவ்வளோதான் ஹையஸ்ட்டாக. அதுவும் மெடிசன் போட்டு நேரணும், மந்த்லி மெடிசன் போடலன்னா நம்ம எப்படி கண்டிப்பாக அந்த அவ்வளோ அந்த 70 வயசு வரைக்கும் இருக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம டோட்டலாக நம்மளோட ஃபுட்டெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட அந்த பாரம்பரியமான உணவு முறையெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துன்னு வாங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக எப்படி எங்களோடய சேனலை காண்டாக்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக எங்கள் சேனல் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள் சேனலுக்கு தெரிஞ்ச விஷயத்த எங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்திருக்காங்க, என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஃபுட்டு வேணும் சார், எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு வேணும், நாங்கள் என்ன ஹெல்த்தியாக சாப்பிட்றது, எதை பார்த்தாலும் பொய்யாக சொல்கிறாங்க, இதெல்லாம் இதை சாப்பிட்டாக்குது அதை சாப்பிட்டாக்குதுன்னா நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு நியூட்ரிஷனான அப்படி ஹெல்த்தியான ஃபுட்டு என்ன வேணுன்றதை சேனல்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக இப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுங்க. ஃபுட்டை வந்து எப்படி நம்ம ஜங்க் ஃபுட் எப்படி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட் எதுவும் கொடுக்காதீங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டே ஹெல்த்தியாக கொடுங்க. நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. செஃப் ரெடி பண்ணுறாரு. இப்போ ஏதாச்சும் இதில் மாற்றணுமா? இந்த மசாலா. ஓகே, இந்த மசாலா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அரைச்சோம் இல்லைங்களா? இந்த சீரகம், இந்த மிளகு, முழு தனியா, கருவேப்பிலை, மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு இந்த மசாலா அரைச்சிருக்கோம். கூட தண்ணி போடுவோம். இந்த மசாலாவை சேர்த்த உடனே அதோடய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சுங்க. ஆமாம், அதோடய கலரும் பார்த்தீங்கன்னா நிஜமாக ரொம்ப அருமையாக இருக்குது. கூட இந்த மசாலா சேர்த்துருக்கோம். இதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறோமா? ஆமாம் சார். ஓகே, இந்த மசாலாவை வந்து நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறோம்.
இப்ப பாத்தீங்கன்னா குழம்ப கொதிச்சு நம்ம மீன் வந்து ஏற்கனவே வந்து நல்ல மேரினேஷன். ஓகே, குழம்பு கொதிச்சிருக்கு. இப்ப மீனை வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப மீனை போட போறோம். மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும், அதுவே அதிகம் தான். ரெண்டு நிமிஷத்துக்கு மேல இந்த மீன் ரொம்ப சாஃப்டான என்ன மீன் இது? வஞ்சரம் மீன். வஞ்சரம் ஃபிஷ். வஞ்சரம் ஃபிஷ் ஆக்சுவலி வந்து சொல்லலாம் ஷேஃப், வஞ்சரம் ரவுண்ட் ரவுண்டாக தானே இருக்கும் அப்படின்னு இல்லை, நாங்கள் போன்லெஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். வெறும் போன்லெஸ் பீசஸ், அதில் இருக்கிற முள்ளெல்லாம் வந்து எடுத்துட்டு மேலே இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அந்த பீசஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ போன்லெஸ் பீசஸ் போட்ட உடனே அந்த மீனோட வாசம், அந்த மீன் குழம்போட வாசம் ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்க. சரி, ஒரு கிரீன் சில்லி போட்டு பச்சை மிளகா. சூப்பர், பச்சை மிளகா ஒன்று அப்படியே போடலாமா? இல்லை ரெண்டு கீரி போட்டுருவோம். கீரி போடலாமா? சரி ஓகே, ஒரு பச்சை மிளகா ஒன்று லாஸ்ட்டாக போடுறாரு. அதோட சீக்ரெட் அப்படி கேட்போம், என்னதான் விஷயம் லாஸ்ட்டாக போகிறதுக்கு? நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், காரம் பார்க்கலனா காரம் நல்லா இருக்கும். வெரி குட். இப்போ பச்சை மிளகா லாஸ்ட்டாக போட்டுருக்காரு, நீங்கள் ஃபஸ்ட்டே கூட போட்டுக்கலாம், ஃப்ளேவர் நல்லா இருக்கும், காரம் பார்த்தலனா காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ளே போட காரம் அதிகமாகிடுச்சு, இப்படி அரைக்கலாம். சரி ஓகே, மீன் சோறு மீன் கறி ரெடி ஆயிடுச்சு. உடனே நம்ம எப்படி இப்போ டிஷ் அவுட் பண்ணிட்டு சாப்பிட்டு எனக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ நானும் எப்படி லஞ்சை முடிச்சிடுறேன், முடிச்சுட்டு கடை வீட்டுக்கு போயிடுறேன். சரிங்களா, பார்த்துருவோம். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். பவுல் எடுங்க, டக்கு டக்கு டக்குன்னு பவுல் எடுங்க பார்ப்போம். ஓகே விவாஸ், இப்போ இன்னைக்கு நம்ம மீன் சோறு மீன் கறி செஞ்சுருக்கோம். அந்த மீன் சோறு மீன் கறி எக்ஸலண்ட்டாக ரெடியாயிருக்கு. ஸோ அப்படி ஃபிஷ்ஷும் வந்து சூப்பராக பாயில் ஆயிருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன ஃபிஷ் அப்படின்னா வஞ்சரம் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி என்ன ஃபிஷ் இருக்கோ அந்த ஃபிஷ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வஞ்சரம் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னா நம்ம எப்படி சீலா மீனோ இல்லை ஒரு சங்கரா மீனோ இல்லை ஒரு வவ்வா மீனோ எந்த மீன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஏரி மீன் யூஸ் பண்ணால் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் ஏரி மீனோட டேஸ்ட்டே தனி தான். ஸோ ஏரி மீனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாம் பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. ஆவி பறகுது அப்படியே, அருமையாக இருக்குது. ஒயிட் ரைஸ் வந்து வச்சு அப்படியே சாப்பிட்டுமா சொன்னா சூப்பராக இருக்கும். அப்போது இந்த ஆமாம் டேஸ்ட் பண்ணுறோமா? இதை மீன் சோறு மீன் கறி சாப்பிட்டுலாமா? ஓகே வாங்க. எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்டோமா சாப்பிட முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்பூனை எடுத்து அழகாக கொஞ்சமாக அந்த கிரேவி வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உஷாராக சாப்பிடுங்க. மீன் முள் இருந்ததுன்னா குத்திரும் உங்களுக்கு, பார்த்துங்க. ஸோ மீன் குழம்போட ஃப்ளேவரே வந்து ரொம்ப எப்படி செப்பரேட்டாக தெரியுது நம்மளுக்கு, எப்படி அந்த மசாலாவும் அந்த ஃப்ளேவரும் அப்படி அந்த ஸ்மெல்லு. நிஜமாவே ரொம்ப அருமையாக இருக்குங்க, எக்ஸலண்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. அந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம், லாஸ்ட்டாக அந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் அப்படியே கரெக்டாக தெரியுது அது. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ரெடி ரெடி செட் குக்குக்.